அனைவருக்கும் வணக்கம் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள முக்கிய செய்தி குறித்து காண்போம் கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பு நடவடிக்கையாக சர்வதேச விமான போக்குவரத்து சேவை கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக ரத்து செய்யப்பட்டுள்ளது அதே சமயம் சரக்கு விமான போக்குவரத்து சேவைக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மேலும் பல்வேறு நாடுகளிலிருந்து தாயகம் திரும்ப விருப்பம் தெரிவித்துள்ள இந்தியர்களை அழைத்து வர வந்தை மாற திட்டத்தின் கீழ் சிறப்பு விமானங்களும் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை ஜூலை பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் இன்று அறிவித்துள்ளது ஆனால் சரக்கு விமானங்கள் சிறப்பு விமானங்களை இயக்க எந்த தடையும் இல்லை அவற்றை வழக்கம்போல் இயக்கலாம் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது அத்துடன் குறிப்பிட்ட வழித்தடங்களில் தேவையை கருதியும் விமானங்களை இயக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமுடக்க நடைமுறைகளில் மேலும் பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட இருக்கும் அன்லாக் டூ பாயிண்ட் ஓ குறித்து மத்திய அரசு ஜூன் முப்பதாம் தேதி அறிவிப்புகளை வெளியிட உள்ளதாகவும் அதில் முக்கியமாக டெல்லியிலிருந்து நியூயார்க் மும்பையிலிருந்து நியூயார்க் இடையே பயணிகள் விமான போக்குவரத்து சேவையை மீண்டும் துவக்க அனுமதி அளிக்கப்படும் என ஏற்கனவே தகவல் வெளியாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை